வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கடலப்பருப்பில் சோயா சேர்த்து கோலா உருண்டை போட போகிறேன். இந்த கோலா உருண்டை வந்து மட்டன் சுவையில் இருக்கும். வித்தியாசமாக சமைக்கலாங்க. கடலப்பருப்பு மசால் வடை போட்டாச்சு, அது எப்போவுமே மசால் வடையான்னு கேட்பாங்க. அதனால் சோயா சேர்த்து கடலப்பருப்பு சோயா கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு வந்து 1/2 கப்பு, சோயா 1/2 கப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ பருப்பு கோலா உருண்டைக்கு 1/2 ஸ்பூன் தனியா பவுடரு, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நான் அரைச்சி காமிக்கிறேன். கடலப்பருப்பு சோயா கோலா உருண்டைக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். 3 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 1 ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை 2 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் 1 பக்கம் எண்ணெய் காயுது. இப்போ உருண்டைகளை போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நான் போட்டுட்ருக்கேன். மட்டன் சுவையை விரும்புகிறவங்க இந்த மாதிரி மட்டன் சாப்பிட முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி கடலப்பருப்பு சோயா கோலா உருண்டை செய்து பாருங்கள். இதில் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அது வேறு மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் கடல மாவு 1/3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிதமான சூட்டில் வேக வச்சு திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம். வடைகளாகவும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு வடை காஃபி தான் நல்லாயிருக்கும், சுலபமாக திருப்பி போடலாம். எடுக்கிறதுக்கு கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சோயா உருண்டையை எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன். வடை கம்பி வச்சு நிதானமாக தான் நெருப்பு எரிய விட்டுருக்கேன். சோயா கோலா உருண்டை ரெடியாக எடுத்துங்க. 2 பக்கம் பெரட்டி பெரட்டி போட்டிருக்கேன். அதில் வெந்ததை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். 1 பக்கம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் வேக விட்டு எடுத்தோம்னா நேரம் ஆனால் கூட அது மொறுமுறு போட நல்லாயிருக்கும். கொடை கம்பிலே எடுக்கிறது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல எண்ணெயை வெளியே விட்டு எடுத்துருங்க. சுவையான சோயா கடலப்பருப்பு கோலா உருண்டை வடை 2-in-1 ரெடி. ரொம்பவே உண்மையிலே சோயா போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கிறிஸ்டியாக நல்ல ஒரு முறுமுறுப்போட மென்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.